வாய்ப்புள்ளதால் ஒரு வார காலத்திற்குள் அமைத்துக் கொள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வட்டார போக்குவரத்து அலுவலர் கடலூர். கடலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிரியின் ஆவன் 5/66/2024 6/12/2025 சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்வோரின் கவனத்தை திசை திருப்பவும் அதனால் சாலை விபத்துகள் நடக்கவும் வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் ஆக்சிடென்ட் பிளாக் ஸ்பாட் என அறியப்பட்டுள்ளதாகவும் அந்த இடத்தில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தவிர்த்திட அங்கு நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்றலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. செயற்பொறியாளர் பொதுப்பணித்துறை கடலூர். செயற்பொறியாளர் பொதுப்பணித்துறை கடலூர் கடிதம் 337/F102/BBIDO.1/2022 4/5/12/2022 சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பம் அடித்தளம் அதிவேகமாக காற்று வீசும் பொழுது தாங்கும் அளவிற்கு உறுதியற்ற தன்மை இல்லாததாகவும் தாங்கு கம்பிகள் பூமியில் உறுதியாக பதிக்கப்படாமல் உள்ளதாகவும் எனவே இங்கு நிறுவப்பட்டுள்ள கொடிக்கம்பம் பாதுகாப்பற்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியல் கட்சியினர் மற்றும் சங்கத்தினர் அனுமதியின்றி கொடிக்கம்பங்களை நிறுவுவதை சென்னை உயர்நீதிமன்றம் WP No. 1/77/68/2018 3/12/2018 4 உத்தரவில் தடை செய்து உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் அடிக்கடி பேரிடரை எதிர்கொள்ளும் மாவட்டமாகும். மேலும் மேற்படி கொடிக்கம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிக்கப்பட்டு எவ்வித முன் அனுமதியின்றியும் அமைக்கப்பட்டுள்ளது. அக்கிராமத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க சுப்பிரமணியபுரம் கிராமத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடிக்கம்பம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் வன்னிய சமூகம் வாழக்கூடிய பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கொடியேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் பாமகவிற்கும் விசிகவிற்கும் இடையான இந்த கொடி பிரச்சனை என்பது மிகவும் ஒரு பரபரப்பான பிரச்சனையாக காணப்பட்ட இந்த சூழலில் அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க 12:43 கொடி ஏற்றிடுறாங்க. திருப்பி அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த இடத்துல மீண்டும் ஒரு கொடி ஏற்ற வேண்டும்னு சொல்லிட்டு பூமி பூஜை போட்டிருக்கிறாங்க. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தடுத்திருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னாக்க மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைமையில் கோட்டாட்சியர் அவர்களினுடைய முன்னிலையில் பீஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சமாதான கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா கொடிக்கம்பத்தையும் அகற்றணும்னு சொல்லிட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. ஏன்னா விசிகாவினர் 60 அடிக்கு மேலே அங்கே கொடியேற்றிருக்கிறதுனால அது பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லாததுனாலும் அடுத்து அந்த இடம் என்பது நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு சம்மந்தப்பட்ட இடம். அதில் யாருமே வந்து கட்சி கொடியோ அல்லது வேறு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க உடனே ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் அந்த இடத்துல இன்றைக்கி கொடி ஏற்றல, பூமி பூஜை போட்டது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கொடியெல்லாம் இறக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா கட்சியினுடைய கொடியை இறக்குங்க, அப்புறம் நாங்கள் இறக்குறோன்னு சொல்லிட்டாங்க. இதனால் அந்த இடத்துல ஒரு சிறிய பரபரப்பான ஒரு சூழல் அசாதார நிலை ஏற்பட்டது. ஆனால் காவல்துறையினுடைய அதிகாரிகளும் மாவட்டத்தினுடைய நிர்வாகம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்குறோம், அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய கொடியினை நீங்கள் அகற்ற வேண்டும், அப்படி இல்லைனா துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் நடப்பது என்னவென்று. நன்றி, வணக்கம்.